Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம வான்கோழி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ வான்கோழி எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் நாம அத பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மீட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். வான்கோழி ஹார்டான மீட், சோ ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கசகசா, 6 முந்திரி, கொஞ்சம் தேங்காவை நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி, தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம குக் பண்ண வான்கோழியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சுவையான வான்கோழி கிரேவி ரெடி. இந்த வான்கோழி கிரேவி சப்பாத்தி அண்ட் பரோட்டாவோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.